மிதுன ராசி நேயர்களே, இந்த கேவிளம்பி புத்தாண்டு உங்களுக்கு வரவுகளை குறைவாகவும் செலவுகளை அதிகமாகவும் காட்டுகின்றன. எனவே சிக்கனத்தை நீங்கள் மிகவும் முயற்சி செய்து கடைபிடிக்க வேண்டும். தேவையில்லாத செலவுகள் நண்பர்கள் மூலமாக ஏற்படலாம், குழந்தைகள் மூலமாக ஏற்படலாம், வீட்டிலே ஏதாவது பெரிய பிரச்சனைகள் ஏற்படலாம். இதற்காக நீங்கள் சேமித்து வைத்து இருக்கக்கூடிய தொகையை எடுத்து செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இருப்பினும் எது தேவையோ அதை நீங்கள் சரியான முறையில் செலவு செய்தால் பிரச்சனைகள் எதுவும் வராது, கடன் சுமைகளும் உங்களுக்கு தலை தூக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களது ராசியிலே மிருகசீரிடம் நட்சத்திரம் இருக்கிறது. இந்த மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரிடத்தின் அதிதேவதை என்று சொல்லக்கூடிய துர்க்கையை வழிபாடு செய்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் திருவாதிரை நட்சத்திரமும் இதில் கலந்திருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரம் என்பது ராகு பகவானுடைய நட்சத்திரம் ஆகும். ராகு பகவானுக்கு உள்ள அதிதேவதை கூட துர்க்கை என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே திருவாதிரையை நட்சத்திரமாக கொண்டவர்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். அதே நேரத்தில் சிவ வழிபாடும் உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கும். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ, அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சிவ வழிபாட்டை செய்யுங்கள், துர்க்கையை வழிபடுங்கள், மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் புனர்பூச நட்சத்திரமும் இதில் இருக்கிறது. புனர்பூச நட்சத்திரம் என்பது குரு பகவானுடைய நட்சத்திரம் ஆகும். இந்த குரு பகவானுக்கு என்று அதிதேவதை இருக்கிறது. இந்த அதிதேவதை என்பது திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆகும். எனவே திருச்செந்தூருக்கு ஒரு முறையாவது நீங்கள் செல்ல வேண்டும். உங்களது நட்சத்திர ஆலயங்களுக்கு ஒரு தடவையாவது செல்ல வேண்டும். மேலும் நீங்கள் அனுதினமும் வெளியிலே செல்லுகின்ற பொழுது இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு சென்றீர்கள் என்று சொன்னால், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முருகப்பெருமானுடைய அருளால் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்படியாக குறைந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன.